நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எடுத்துங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ, ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பக்கத்தில் கமிஷன்லேருந்து உங்கள் டெல்லி பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன விஷயம் பார்க்க போகிறதுனா, ஒரு வண்டி ஜென்ரலாக செக் பண்ண போகிறோம். ஜென்ரலானால் ஒரு வண்டி ஹீட் ஆகிச்சுன்னா அது எப்படி ஆயில் எப்படி செக் பண்ணணும், ப்ளக் எப்படி, ஏர் ஃபில்டர் எப்படி, செயின் எப்படி ஓவர் டைட்டாக இருந்தால் வண்டி ஹீட் ஆகும், அந்த மாதிரி விஷயம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ஒரு பேசிக் செக்அப் தான், ஓகேங்களா? இதுக்கு எந்த டூல்ஸும் தேவையில்லை, எல்லாமே செக் பண்ண வேண்டியதான். இதுங்களா ப்ளக்கை கட்டி பார்க்குறது, அந்த மாதிரி டூல்ஸ்லாம் நீங்களே வீட்டில் வச்சுருப்பீங்க, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்தமாதிரி விஷயம் பண்ணாமல் கண்டிப்பாக நம்ம ஓவர் ஹீட்லேருந்து இது பண்ணலாம். அதனால் நம்ம ஆயில் கூட எந்த ஒரு மிக்சிங்கும் நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். ஓகேங்களா? இருக்கிற ஆயிலை வச்சுக்கினே வண்டி ஓவர் ஹீட் ஆகாமல் இருக்கிறதாக நம்ம என்ன பண்ணுறோம் பண்ணுறோம். அதே மாதிரி நிறைய பேர் கமெண்ட் ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இதுமாரி மைலை டியூன் பண்ணால் கோல்டு கொஞ்சம் ஸ்டார்டிங் ட்ரபிள் வரமாட்டேன். கண்டிப்பாக மார்னிங் டைமில் ஸ்டார்டிங் ட்ரபிள் வரும். அது நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணி வார்ம் பண்ணி எடுத்தாலே அந்த ப்ராப்ளம் வராது உங்களுக்கு. ஒரு வண்டியில் மார்னிங் டைமில் ஸ்டார்டிங் ட்ரபிள் இருந்தாலே கண்டிப்பாக அந்த வண்டிக்கு மைலேஜ் பக்காவாக இருக்கும். ஓகேங்களா? இந்த வீடியோ பற்றி தான் உங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க வீடியோ பார்க்கலாம். ஹலோ, ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வண்டி வந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க, வண்டி வந்து இதுமாரி ஓவராக ஹீட் ஆகுது அப்படின்ட்டு. இந்த ஹீட்டை வந்து நம்ம கம்மி பண்ணலாம் கண்டிப்பாக. அதுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஒரு அஞ்சாறு விஷயம் நம்ம வண்டியில் செக் பண்ணாவே இந்த ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு நார்மலாக ஏறினா நிறைய விதையில காமிச்சிருப்பேன், அதே தான் இந்த வண்டியில் செக் பண்ணுறதும். ஃபஸ்ட்டு ஆயில், ப்ளக்கு, ஏர் ஃபில்ட்ரு, செயின் இதெல்லாம் நம்ம கரெக்டாக நம்ம செக் பண்ணாவே கரெக்டாக நம்ம வண்டி ஹீட்டோட ஹீட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆயில் எப்படி இருக்கணும் அப்படின்னு காமிச்சிடறோம் உங்களுக்கு. ஃபஸ்ட் நம்ம டிஸ்ட்ரிக் ஓப்பன் பண்ணுறோம். ஓகே, இப்போ நம்ம டிஸ்ட்ரிக் இப்போ வண்டி ஹீட்டாக தான் இருக்குது. இது நார்மலாக எவ்வளோ ஹீட் இருக்குன்னா 90 டிகிரி எப்படி இருக்கணும், 90, ஓகேங்களா? ப்ளஸ்ஆர் மைனஸ் வந்து 10 தான், ஓகேங்களா? 100க்குள்ளே இருக்கலாம், 80க்கு மேலே இருக்கலாம், அதான் 100க்குள்ளே இருக்கலாம் கண்டிப்பாக. அதுக்கு மேலே போனால் தான் வண்டி ஹீட் அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இது எதெல்லாம் வண்டியில் ஹீட் ஆக போகிறது தான் கம்மி போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம டிப்ஸ்டிக்கே லூஸ் பண்ணலாம். இப்போ ஆயிலும் செக் பண்ணுறோம். ஓகே, ஆயில் நல்லா தான் இருக்குது. இதே ஆயில் நம்ம செக் பண்ணும்போது ஆயிலில் பப்புல்ஸோ இல்லைனா ஃபோம் நுர அதுமாரி இருந்தால் கண்டிப்பாக ஆயிலை மாற்றிடுங்க. ஆயில் போகிறது கண்டிப்பாக குவாலிட்டியாக இருக்கணும். இது எப்படி செக் பண்ணிட்டு ஃபுல்லாக டிப்ஸ்டிக்கை தொடச்சிட்டு நம்ம திருப்பியும் நல்லா இதுமாதிரி க்ளீன் பண்ணுங்கள். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா டிப்ஸ்டிக்கை கரெக்டாக போட்டு த்ரெட்டு போடாதீங்க, ஓகேவா? த்ரெட்டு போடாமல் ஆயிலில் செக் பண்ணணும். இது லெவல் பாருங்கள், கீழே இருக்குது மினிமம், அதுக்கு மேலே இருக்குது மேக்ஸிமம், ஓகேவா? இப்போது மேக்ஸிமம் அளவு இருக்குது. ஓகே, இப்போ ஆயில் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது, ஆயிலும் எந்த ஒரு ஃபோமு பபுள்ஸ் எதுவுமே கிடையாது. ஓகே, இப்போ ஆயில் ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளக்குக்கு வரும். பெட்ரோல் வண்டி நார்மலாக ஒரே பெட்ரோலாக போடுங்க, மாற்றி போடாதுங்க. மாற்றி போட்டாவே வண்டியில் பிளாக் ஸ்மோக் வரும், கார்பன் அதிகமாகும், வண்டி ஹீட் அதிகமாகும், ஓகேங்களா? அதனால் ஒரே பங்காக போடுங்க, ஒரே பெட்ரோலாக போடுங்க, நார்மல் பெட்ரோல் போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளக்கு கேட்ட போகிறோம். இதெல்லாம் உங்கள் வீட்டிலே நீங்களே அழகாக செக் பண்ணிக்கலாம். இன்ஜின் ஹீட்டுன்னு வேறு எங்கேயுமே நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண தேவை. ஒரு ஒன்றில் நீங்கள் ஹீட் ஆகுதா, அழகாக நீங்களே நம்ம வீட்டில் வச்சு இந்தமாதிரி சின்ன சின்ன டூல்ஸ் கையில் வச்சிங்க அப்போமா, இதெல்லாம் செக் பண்ணால் தான் உங்களுக்கு நார்மலாகிடும் உங்களுக்கு. ஓகே, ப்ளக் கட்டியாச்சு. இப்போ ப்ளக்கில் பார்த்தோம், ப்ளக்கால் கூட கண்டிப்பாக ஹீட் ஆகுங்க. இங்கே பாருங்கள் நல்லா இருக்குது. நம்ம கேமரா சரியில்லையா? ஓகே, பார்த்தீங்களா பாயிண்ட்டு? இந்த ப்ளக்கில் வந்து இந்த ஆயில் கரமாரி இருந்து பிளாக் ஆகிச்சுன்னா கண்டிப்பாக வண்டியில் வால்வ் அரிசியில் கண்டிப்பாக மாற்றி ஆகணும். இதுமாரி கார்பன் இதுமாதிரி கட்டிக்கிட்டே இதுமாதிரி பிளாக்காக இருந்தால் பவுடர் மாரி இருந்தால் கண்டிப்பாக பெட்ரோல் சரியில்லாம் இருக்கும். ப்ளக்கு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட்டை செக் பண்ணோம், கீழே இருக்க பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் ரொம்ப தேஞ்சு போயிருந்தால் கண்டிப்பாக ப்ளக்கை மாற்றி ஆகணும். இப்போ இந்த ப்ளக் நல்லா தான் இருக்குது, ஆனால் வண்டி கூட இது, இதால் கண்டிப்பாக ஹீட் ஆகாது. ஓகே, இதை நம்ம க்ளீன் பண்ணி அப்படியே மாட்ட போகிறோம். ஓகே, ப்ளக்கை க்ளீன் பண்ணி இப்போ அப்படியே மாட்ட வேண்டியதா? இது அதுபடியே பார்த்தா நம்ம செயினை பார்க்கணும். மேக்ஸிமம் இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகுது, செயினால் கூட கண்டிப்பாக. இதெல்லாம் ஒரு பேசிக்காக செக் பண்ணுறதான் இது. என்ன உங்களுக்கு மைலேஜ் இதுமாரி எப்படி செக் பண்ணுன்ற ஒரு 5 டிப்ஸ் போட்டிருந்தேன், அதே மாதிரி தான் இன்ஜின் ஹீட் ஆகுது செக் பண்ணிங்க. ஓகே, அடுத்தபடியாக நம்ம செயின் பார்க்குறோம். ஓகே, செயின் பார்த்தீங்களா எவ்வளோ ஹீட்டு ஏறி இருக்க ஒரு இதுங்களா? இந்தமாதிரி ஓவர் டைட்டோ இல்லை கிரீஸு இல்லை ஆயில் எதுவுமே அப்ளை பண்ணல வண்டியில், இதால் கூட கண்டிப்பாங்க ஹீட் ஆகிடும். இதுங்களா சவுண்டு அப்படி இருக்குது, இது ஓவர் டைட் ஆகினால தான் இந்தமாதிரி ஆகுது. இப்போ இந்த வண்டிக்கு நம்ம வாட்டர் வாஷர் சர்வீஸ் எதுவுமே பண்ணல. வண்டியை கம்ப்ளைண்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஓவராக ஹீட் ஆகுது அப்படின்றாரு, ஆனால் செயின் டைட் பண்ணியிருக்காரு, ஃபுல் டைட் பண்ணியிருக்காரு. தெரியுங்க, இந்தமாதிரி டைட் பண்ணால் கண்டிப்பாக இன்ஜினுக்கு ஓவராக ஹீட் ஆகும்.
இதை நம்ம என்ன பண்ணோம்னா கச்சாரில் லூஸ் பண்ணி 90 டிகிரி ஆயிலாகவே போட போகிறோம். கிரீஸில் அதுவும் போடவே வேண்டாம். ஓகே, ஃபஸ்ட்டு இது என்ன பண்ணோம், ஸ்லீவ் நட்டு லூஸ் பண்ணுறது. 23 ஓகேங்களா, இதை பண்ணிட்டு இதுமாரி ஷேக் பார்த்துட்டு அதுக்கப்புறமா லூஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ ப்ளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளே இருக்கணும். ப்ளே இல்லைன்னா கண்டிப்பாக வண்டி ஹீட்டு அதிகமாகிடும். இப்போ சுத்தினா கூட நாய்ஸ் கூட கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஆயிலெலாம் போட்டால் கூட சுத்தமாக நாய்ஸாக வராது. ஓகே, அப்புறம் நம்ம டைட் பண்ணுற வேண்டியதான். இப்போ கடைசியாக பார்க்குறது ஏர் ஃபில்ட்ரு. இதெல்லாம் ஒரு ஜென்ரல் செக்அப் தான் இது. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்களா ஆனால் செயின் ரெஸ்ட்டாக தான் இருக்குது. ஓகேங்களா, இது நம்மள வாட்டர் ரெஸ்ட்லாம் பண்ணிட்டு லூப்ளிகேஷன் பண்ணால் பக்கம் ஆகிடும். ஆயில் போடுறேன், 90 கிரேட் தான் போடணும். ஓகேங்களா, செயின் கார்டு இருக்க வண்டிக்கு மேக்ஸிமம் கிரீஸ் கூட போடலாம். செயின் கார்டு இல்லாத வண்டிக்கு கிரீஸ் போடாதீங்க, ஃபுல்லாக மண் ஒட்டிக்கும். 10 நாளில் வண்டி ஸ்மூத்தாக இருக்காது உங்களுக்கு. ஓகே, இது நான் போகிறது 90 கிரேடு. இதுமாதிரி கேனில் ரெடி பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே, அடுத்து தான் ஏர் ஃபில்ட்ரு. அது பார்த்தா கடைசியாக அளவு பாயிண்ட் பார்த்தா நம்ம ஏர் ஃபில்ட்ரு தான். சரியா, ஏர் ஃபில்டர் க்ளீன் பண்ணால் கூட கரெக்டான ஏர் ஃபியூல் மிக்ஸ் ஆனால் கூட கண்டிப்பாக வண்டி ஹீட் ஆகிடும். இன்ஜின் ஹீட்டுக்காக தான் இது, நம்ம வாட்டர் வாஷ் பண்ணாமல் அப்படியே கட்டி காமிக்கிறோம் உங்களுக்கு. அப்படி கரெக்டாக நம்மளுக்கு தெரியும் ஏர் ஃபில்டர் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, இது ஏர் ஃபில்டரும் ஓகே தான், நல்லா தான் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் இது கண்டிப்பாக கட்டி தட்டி போடணும், க்ளீன் பண்ணி தான் போடணும். ஆனால் இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னாவே செயின் ஓவர் டைட்டாக இருக்குது, அதனால் கண்டிப்பாக நம்ம ஹீட்டுக்கு கண்டிப்பாக ஆகும். அதனால் வாட்டர் வாஷ்லாம் பண்ணி செயின் லூப்ளிகேஷன் பண்ணி ஒரு 15 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் ஓட்டி பார்த்தா நம்ம கட்ட தெரிஞ்சிடும். ஓகே, இதேமாரி ஏரில் அது மாதிரி தட்டிடலாம், அப்படி கூட போடலாம். இந்த ஏரியாவே உள்ள டஸ்ட்டே இல்லாமல் ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம். அது ஓகே, இப்போ க்ளீன் பண்ணியாச்சு, அப்படியே மாட்ட வேண்டியதான். ஓகே, ஒரு இன்ஜின் ஹீட்டுக்கு நம்ம இதை செக் பண்ணவே போகிறோங்க, வேறு எதுவுமே பண்ண வேணாம். ஆனால் கண்டிப்பாக செயின் தான் முக்கியம் வண்டிக்கு. செயின் வண்டி கரெக்டாக நம்ம லூப்ளிகேஷன் பண்ணாவே இன்ஜின் ஹீட் அதிகமாக ஆகாது. அதே மாதிரி ஆயில் செக் பண்ணிங்க, ஆயில் லெவல் கம்மியாக இருந்தாலும் கண்டிப்பாக ஹீட் ஆகும். ப்ளக்கு கேப் அதிகமாக இருந்தாலும் ரொம்ப பாயிண்ட் கம்மியாக இருந்தாலும் ஹீட் ஆகிடும். இந்தமாரி விஷயம் தான் நம்ம வீட்டில் சின்ன சின்னதாக செக் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ அப்ளை பண்ணுறது உங்களுக்கு. பெட்ரோல் வந்து ஒரே பங்காக போடுங்க, மாற்றி மாற்றி போட்டாவே கண்டிப்பாக பிரச்சனை தான் அதுவும், அதுவும் கண்டிப்பாக ஹீட் ஆகிடும். ஓகேங்க, இப்போ பார்த்தீங்களா இதெல்லாமே செக் பண்ணாவே கண்டிப்பாக இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகாது. அதேமாதிரி ரெண்டு வீலில் சுற்றி பாருங்கள், ஃப்ரீயாக இருந்தாவே ஓகே. டிஸ்க் வண்டிக்கெலாம் ஜாம் ஆகும், ஓகேங்களா, அதில் கூட ஹீட் ஆகும். ஆயில் முக்காசி ஆயில் வந்து பிக்கப் கம்மியாக இருக்குது, கிளச் போய்ட்டு தேஞ்சிச்சு, அதேமாரி கண்டிஷன் தான் கண்டிப்பாக இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகும். நம்ம ஆயில் கிரேடு பார்த்து நம்ம இதை பார்த்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இந்த வண்டியில் ஆயில் நல்லா தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எல்லாரும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரைலாம் பண்ணுறது வாரத்துக்கு ஒரு இதுமாரி ஒரு செக்அப் பண்ணாவே உங்களுக்கு வண்டியெலாம் சூப்பராக தான் இருக்கும், எந்த ஒரு செலவும் இல்லாமல். ஓகே, இது ஒரு நல்ல வீடியோ பார்ப்போம். பை.